ஆளுநர் ரவி அவர்களுடைய தமிழக விரோத போக்கை கண்டித்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது. ரவி என்கிற தனி மனிதருக்கு எதிரான போராட்டம் அல்ல இது, மாறாக அவர் மையப்படுத்துகிற ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா, சனாதன தர்மங்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் இது. நாங்கள் சனாதனத்திற்கு எதிரானவர்கள். சனாதனம் என்பது என்ன? பழமைவாதம். காங்கிரஸ் கட்சி பழமைவாதத்திற்கு எதிரானது. மகாத்மா காந்தி மதத்தில், அரசியலில் புரட்சி வேண்டும், மாற்றம் வேண்டும், சீர்திருத்தம் வேண்டும் என்று சொன்னவர். எனவே அவைகளுக்கு எதிராக நாங்கள் பேசி வருகிறோம். நாங்கள் எந்த மதத்திற்கும் ஆதரவானவர்கள் அல்ல, எதிரானவர்களும் அல்ல. ஆனால் எங்களுக்கென்று மத உணர்வு உண்டு, மத வெறி கிடையாது. இதைத்தான் மகாத்மா காந்தி சொன்னார், இதைத்தான் ராகுல் காந்தி சொன்னார். ராகுல் காந்தி ஜெயப்பூரில் சொன்னாங்க, மகாத்மா காந்தி ஒரு இந்து, கோட்ஸே ஒரு இந்துத்துவவாதி என்று சொன்னார். சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இதையேத்தான் திரும்ப சொல்லியிருக்கிறார். நாங்கள் மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, மதவாதத்திற்கு எதிரானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் சனாதனம் என்பதனுடைய பொருள் புரியாமல் ஆளுநர் திரும்ப திரும்ப சனாதன தர்மம், தமிழ் தர்மம் என்று சொல்லுகிறார். அது தவறு. தமிழ் ஒருபோதும் பழமைவாதத்தை ஏற்றுக்கொண்டது கிடையாது. இன்றைக்கு ஆளுநர் பதுங்குகிறார், ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையில் என்னுடைய கருத்துக்களை யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன்னா அது எங்களுடைய தொகுதி, நாங்கள் நின்ற தொகுதி, வென்ற தொகுதி.